தேன்வெள்ளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்கலாங்கன்னா, வெட்டுக்காய செடி. இந்த இலைகளோட பயன்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க. உடனடியாக நம்ம கைகாலில் வந்து ஒரு கத்தியோ அல்லது வந்து இப்படி கொடுவாள், விவசாய வேலைகள்லாம் செய்வாங்கள்ல, அந்த சமயம் வந்து விவசாய நிலத்தில் ஒரு காயம் பட்டுட்டால் இந்த மூலிகை இலையை எடுத்து அந்த ஜூஸத்தை அப்போவே பூசுவாங்க. அது வந்து மறுநாளே வந்து சரியாயிருங்க. சுகர் பேஷண்ட்டெலாம் இருந்தீங்கன்னா, நீங்கள் சின்னதாக காயப்பட்டிருந்தாலோ இல்லை லேசான புண்ணு இருந்தாலோ இதை போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே குணமாகிறதுக்கு இது கொஞ்சம் உதவுங்க. ஆஸ்திரி மெடிசன் போட்டாலுமே இந்த மூலிகை சாறு தண்ணி எதுவும் சேர்க்கப்படாதுங்க. அப்படியே இலையை பறித்து, இது நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கையிலேயே வந்து புழிஞ்சாலே அந்த சாறு வந்துடும். அதை போட்டாலே போதும். இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். லேசான காயமாக இருந்ததுன்னா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகாமையே இயற்கையாகவே இதுக்கு வந்து குணப்படுத்திடுங்க. அதிகமாக கை காலில் வெட்டுப்பட்டிருந்தாலாம் கண்டிப்பாக ஆஸ்பத்திரி போய்தான் ஆகணும். இது ஒரு எளிய வைத்திய முறை. அன்றைக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து கிராமத்தில் இதை செஞ்சு இதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரி போக முடியாதுங்க அன்றைக்கு காலகட்டத்தில். இப்போ உடனடியே இதை வந்து நம்ம கிராமத்திலேயே குணப்படுத்திக்குவாங்க. விவசாய நிலங்களில் வந்து இதெல்லாம் களைச்செடி மாதிரி தான் உருவாகியிருக்கு. மாடு ஆடு இதுகளுக்கெல்லாம் உணவாக கூட இது பயன்படும். நல்ல ஒரு நீர்ச்சத்து உள்ளதுதாங்க. நம்மளுக்குமே சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு வழி வழியே இதை வந்து விவசாய வேலை செய்கிறவங்களுக்கு லேசான காயம் பட்டால் கூட இதைத்தான் போட்டிருக்கிறாங்க. சரியாக இருக்குது. இதுக்கு பேரே அரிவாள் மனைப்பூடுன்னு சொல்லுவாங்க, வெட்டுக்காய பூடு அப்படின்னு சொல்லுவாங்க. சமைக்கும்போது காயம் பட்டால் கூட யாராக இருந்தாலும் இந்த மாதிரி செடி வீட்டில் இருந்தால் இதனுடைய இலையை எடுத்து லேசாக போட்டுக்கிட்டோம்னா ஒரு முதல் உதவி மாதிரி நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குதுங்க. அந்த பசுமையான அந்த இலைச்சாறு நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு அற்புதமான மூலிகைகள். இதெல்லாம் இதை பார்த்துங்க, இதுதாங்க இதனுடைய இலை. கொஞ்சம் விட்டு விட்டு இருக்குதுங்க. இந்த பூ இது மாதிரி தான் இருக்குதுங்க. இது காஞ்சு இதே விதை விழுந்துக்கு. இது வந்து நம்ம கிராமத்தில் மட்டும் இல்லை, சிட்டிலையும் இந்த மாதிரி கொண்டு போட்டு வச்சுக்கிட்டால் ஒரு எளிய வகையில் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் இந்த செடியெல்லாம். யாராக இருக்குதோ வாய்ப்பு இருக்குதோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.